எஃப்னா தமிழ் டிவியின் உலகச் செய்திகள் இன்று 12ஆம் திகதி 6ஆம் மாதம் 2019ஆம் ஆண்டு. இன்றைய உலகச் செய்திகள். இரு பிரிவினருக்கிடையில் நடந்த மோதலில் 95 பேர் பலி. மாலியில் இரு தரப்புகளுக்கிடையில் நடந்த மோதலில் ஒரே இரவில் 95 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மாலியில் உள்ள டோகன் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த புலானி பிரிவினருக்கும் அடிக்கடி மோதல் இடம்பெற்று வருகின்றது. சீனாவில் கனமழை நீடிப்பு, 16 பேர் பலி. சீனாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 16 பேர் மரணமடைந்திருக்கின்றனர். சீனாவின் தெற்கு பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. காணாமல் போன விமானப்படை விமானம் அருணாசல பிரதேசத்தில் கண்டுபிடிப்பு. இந்தியா விமானப்படைக்கு சொந்தமான NN-32 ரக விமானம் ஒன்று கடந்த 3ஆம் திகதி 13 பேருடன் அசாமிலிருந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு புறப்பட்டது. அது கிளம்பி 1.5 மணி நேரத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் சீன எல்லையோரம் மாயமானது. இந்த விமானத்தை தேடும் பணிகள் உடனடியாக தொடங்கிவிடப்பட்டன. இந்த தேடும் பணிகளில் விமானப்படை விமானங்கள் ஹெலிகாப்டர் ஈடுபட்டுள்ளன. இதேபோல் இராணுவம், திபெத் படையினர் மற்றும் மாநில போலீசார் உள்ளூர் மக்களுடன் இணைந்து அருணாச்சல பிரதேசத்தின் சியாங் மாவட்டத்தை மையமாக கொண்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக தேடுதல் பணி சிறிது தொய்வு ஏற்பட்டது. இதனடிப்படையில் சியாங் மாவட்டம் கட்டி என்ற கிராமம் அருகே சிதந்த நிலையில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் MH-17 ரக ஹெலிகாப்டரின் உதவியுடன் விமானப்படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது NN-32 ரக விமானம் சிதந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி இம்மாத இறுதியில் இந்தியா வருகை. பொருளாதார ரீதியாக இரு நாடுகளின் உறவு எவ்வாறு இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவதற்காக வாய்ப்பாக இந்த பயணத்தை பார்க்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அன்று கர்ப்பிணியாக சாலையில் வசித்த லண்டன் பெண் இன்று கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் ஆச்சரியம். லண்டனில் இளம் பெண்ணொருவர் கர்ப்பமானதனால் வீட்டை விட்டு வெளியில் துரத்தப்பட்ட நிலையில் தற்போது தொழில் அதிபராகி கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருகின்றார். லண்டனைச் சேர்ந்த ஜேமி என்ற இளம்பெண் சில ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணத்துக்கு முன்னரே கர்ப்பமானார். இதனையடுத்து அவரின் தாய் மற்றும் குடும்பத்தார் அவரை வீட்டிலிருந்து வெளியில் துரத்திவிட்டனர். அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படும் நிறுவனங்களுக்கு சீனா கடும் எச்சரிக்கை. அமெரிக்காவின் வர்த்தகத்துக்கு தடைகளுக்கு இணங்கும் வகையில் பாரிய தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் சீனாவுக்கு எதிராக செயல்படுமாயின் அதன் தாக்கங்கள் மிக மோசமாக இருக்குமென சீனா கடுமையாக எச்சரித்திருக்கின்றது. அத்துடன் சீனாவுடன் வர்த்தக பங்காளித்துவத்தை முறித்து கொள்ளும் நிறுவனங்கள் மோசமான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சீனா உள்நாட்டு ஊடக அறிக்கை ஒன்று குறிப்பிடுகின்றது. கனடாவில் கமில்டன் வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. கனடாவின் கமில்டனில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விவரங்கள் எதனையும் வெளியிடவில்லை. இந்த விபத்தினை அடுத்து சம்பவ இடத்தின் ஊடான போக்குவரத்துக்களை தடை செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனடாவில் அமுலுக்கு வரும் புதிய தடை. கனடா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க அந்த நாட்டு அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுமார் 1000 கனேடியர்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கனடா தனது சொந்த கழிவு மற்றும் மறுசுழற்சிகளை நிர்வகிக்கும் அவற்றை அகற்ற வேண்டுமென 79% கனேடியர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். கனடாவில் 4 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதல், ஒருவர் உயிரிழப்பு. கனடாவின் 401 ஜான்ஸ்டன் அருகில் இடம்பெற்ற சாலை விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். 4 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். விசாரணையில் அதிக வேகத்தில் வந்த 4 வாகனங்களும் தனது வேக கட்டுப்பாட்டை இழந்து ஒன்றோடொன்று மோதிக்கொண்டதில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. பெற்றோரின் திருமண நாளில் 17 பேருடன் விபத்தில் சிக்கி பலியான மகள். டுபாயில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து எச்சரிக்கை பலகையின் மீது மோதியதில் 17 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். சுற்றுலா பேருந்து ஒன்று 31 பயணிகளுடன் ஏமானிலிருந்து துபா நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதன்போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது.
விமானத்தில் ஏற முயன்ற போது வசமாக சிக்கிய இலங்கை தமிழர். இந்தியாவின் பெங்களூரில் வைத்து 35 வயது இலங்கை பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராக இருந்த கங்கேரிக்கான விமானத்தில் ஏற முயன்றபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது இவர் இந்திய கடவுச் சீட்டை தம்வசம் வைத்திருந்ததுடன் தமிழரான இவர் இலங்கையின் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. 109 மணி நேர போராட்டத்துக்கு பின் மீட்கப்பட்ட குழந்தை. பஞ்சாபில் ஆழ்துணை கிணற்றுக்குள் விழுந்த 2 வயது ஆண் குழந்தை 109 மணி நேரத்துக்கு பிறகு மீட்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றனர். ஆஸ்திரேலியாவில் இருந்து மீண்டும் நாடு கடத்தப்படும் அகதிகள். ஆஸ்திரேலியாவின் அகதிகள் பிராந்திய தடுப்பு முகாமில் 58 இலங்கையர்கள் மாத்திரமே தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் உள்துறை திணைக்களம் இந்த விடயத்தினை தெரியப்படுத்தியிருக்கின்றது. அவர்களில் 43 பேர் நவுரு தீவிலும் 15 பேர் பப்புவா நியூகினியிலும் இருக்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெஃப்னா தமிழ் டிவியின் உலகச் செய்தி அறிக்கையினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு உலகச் செய்தியில் உங்களை சந்திப்போம்.